தங்கும் இயேசுவே எம்மாவுஸ் சீடர்கள் உம்மை கேட்டுக்கொண்டது போல் இன்று உம்மை வேண்டுகின்றோமே எங்களோடு தங்கும் இயேசுவே தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென் எங்கள் அன்பான இறைவனே இதோ உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உம் திருமுன்பாக இருக்கிறோம் உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம் போற்றி புகழுகிறோம் தாழ்மையுடன் ஆராதிக்கிறோம் அன்பின் கடவுளே எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளால் வழி நடத்துபவரே எங்களுக்கு வாழ்க்கையின் அனுபவங்களை கொடுத்து அதன் வழியாக எங்களுக்கு வாழ்க்கையில் உம்முடைய தலையிடுதலை உம்முடைய ஈடுபாட்டை உம்முடைய துணையை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு விளக்கி சொல்லுபவரே புரியாத புதர்களை எங்களுக்கு விளக்கி வழியை காட்டுபவரே நீர் சொல்லிக் கொடுக்கின்ற ஒவ்வொன்றையும் கற்றுக்கொள்ளும்படி அவைகளை உள்வாங்கி எங்களுடைய வாழ்வு உமது மகிமைக்காக அமையும்படி எங்களுக்கு நிறைந்த ஞானத்தை அருளும் உம்மை அறியவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களில் வாஞ்சை பெருகச் செய்யும் எங்களை ஆசீர்வதியும் என்றும் வாழுகின்ற உம்முடைய அன்பு மகன் இயேசுவின் பெயரால் மன்றாடுகின்றோம் பிதாவே ஆமென் ஆமென் புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் 24 அதிகாரம் 25 29 இறைவாக்கு முடிய இயேசு அவர்களை நோக்கி அறிவிலிகளே இறைவாக்கினர்கள் உரைத்தவை எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே மெசியா தாம் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார் மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார் அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள் அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார் அவர்கள் அவரிடம் எங்களோடு தங்கும் ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள் அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவின் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே உங்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வணக்கம் வாழ்த்துக்கள் அன்பானவர்களே இந்த நற்செய்தியிலே எம்மாவூ என்ற ஊருக்கு சென்ற சீடர்களை இயேசு சந்திக்கிறார் அவர்களோடு உரையாடி கொண்டு போகிறார் அவர்களுக்கு மறைநூலை விளக்கி சொல்லுகிறார் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அவர்கள் அவர்களுக்கு இயேசு என்று தெரியாது ஆனாலும் கூட அவரை தங்களோடு தங்க வைக்க கட்டாயப்படுத்தினார்கள் அவர்களோடு இயேசு தங்கினார் அன்பானவர்களே நம்முடைய வீட்டில் இயேசு தங்க வேண்டும் நமக்கு இறைவார்த்தை வாசித்து புரியவில்லை என்றாலும் கூட நம்முடைய வாழ்க்கை அனுபவங்களிலே வருகின்ற துன்பங்கள் மத்தியில் இயேசுவினுடைய திருவுளம் தெரியவில்லை என்றாலும் கூட இயேசு நம்மோடு தங்கினால் போதும் அனைத்தும் விளங்கும் அவர்கள் பின்னர் என்ன சொல்லுகிறார்கள் அவர்கள் இயேசு அவர்களிடமிருந்து வெளியே சென்ற பிறகு 32 வசனம் 24 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் பொழுது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்றனர் இயேசுவை நாம் தங்க வேண்டும் என்று வற்புறுத்தி ஒவ்வொரு நாளும் அழைத்தால் அதுவே நமக்கு வாழ்க்கையில் பெரிய புத்தெழுச்சியை உண்டாக்கும் புத்துயிரை கொடுக்கும் புதிய விளக்கத்தை நம்மிலே உருவாக்கும் புதிய வாழ்வின் அனுபவங்களை கொடுக்கும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அறிவீர்களா God bless you. Praise the Lord.